அமல் ஜெப பண்ணுங்கள். இப்போ அடுத்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு நாம் வரணும் அப்படின்னா நம்மை நாம் தாழ்த்த பழகிக்கொள்ளணும். தாழ்த்துறதுன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன், சொல்லுங்கள். பாஸ்டர்மா சொல்லுங்கள், தாழ்த்துறதுன்னா என்ன சொல்லுங்கள். எங்கே பவுலண்ணா சொல்லுங்கள், தகுதியை இறக்கிக்கிறதா? ஏங்க அது நல்லா இருக்காதுல்ல, அது நல்லா இருக்காது. அண்ணே அப்படின்னு சின்ன பையன் கூப்பிட்றான், டே அப்படின்னு கூப்பிட்டா அது நல்லா இருக்குமா? தகுதி இறக்க நல்லா இருக்குமா? அது இல்லையே. தாழ்த்துறதுன்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் அண்ணே, தெரிஞ்சவங்க. தாழ்த்துறதுன்னா என்ன? சரி, நம்ம அதை தியானிப்போம் சரிங்களா கொஞ்ச நேரம். ஸோ அத்த 9வது வசனத்திலிருந்து நான் முதல்ல வசனத்தை படித்து முடிக்கிறேன். 14 வரைக்கும், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணபடி தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெபம் பண்ண எங்க போறாங்க? எங்க போறாங்க? ஆமா, நிறைய பேர் தேவாலயத்துக்கு வராமலேயே, சர்ச்சுக்கு வராமலேயே ஜெபம் பண்ணால் ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆலயத்திற்கு வருகிறவர்களுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இது தேவனுடைய திட்டமும் சட்டமுமாக இருக்குது. பாருங்கள், இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன்னா யார் அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் ஒரு யூதன். நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசேயனுங்கிறவன் யூதன். இன்னொரு ஆள் யார்? ஆயக்காரன். ஆயக்காரனா யார் அப்படின்னா, வரி வசூல் பண்ணுறவன். யாருங்க? யாருங்க? வரி வசூலிக்கிறவன். ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு எரிஞ்சிருவான். வரி வசூலிக்கிறவங்க, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வருது பாருங்கள், அந்த மாதிரி வரியெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்கியா? ஏ என்ன இவ்வளோ இருக்குது? இல்லை கொண்ட கொட்டா. இவன் கணக்கு ஒன்று எழுதவன், வாங்குறது ஒன்று வாங்கிடுவான். உள்ளே வாங்கிட்டு எதை கணக்கு எழுதி காட்டிட்டு போயிடுவான். ஏமாற்று பேர் வழி. ஒன்றா நம்பர் ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயக்காரங்கிறவன் ஏமாற்றுவான். அதனால் அவனை பாவின்னு தான் பார்ப்பாங்க ஆயக்காரனை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் இந்த உலக மதிப்பின்படி அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்தவனாக இருக்கிறான், யாராலையும் மதிக்கப்படாதவன். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. இங்கே அழகாக சொல்கிறாரு பாருங்க. பரிசேயன் நின்று சர்ச்சுக்குள்ளே வந்துட்டானுங்க, எங்கள் தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டானுங்க. இப்போ பாருங்கள், பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக நடிக்கிறான் பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் அந்த பாவம் செய்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஆண்டவரே, இந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்கள் ஆயக்காரன், ஒன்றா நம்பர் ஃப்ராடு பய, ஜனங்களெல்லாம் ஏமாத்துறான் பாருங்கள், அவனை மாதிரியெல்லாம் நான் இல்லை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், உண்மை சோத்தரிக்கு, அவனை மாதிரியெல்லாம் இல்லை, உமக்கு சோத்திரம், வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன், அடுத்து பாருங்கள், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணுகிறான். இங்கே ஏற்கனவே ஒருத்தன் தனக்குள்ளே நினச்சான், யார்? அநீதி செய்கிற ராஜா. இங்கே பாருங்கள், இவன் வெளியில் வேணால், இவன் யூதன், இவன் ஒரு ஜாதி பெருமை உள்ளவனாக இருக்கலாம், இவன் மைண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், இவன் எப்படி இருக்கான், நான் அவனுங்க மாதிரிலாம் இல்லை, நல்லா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறான், தனக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான்னா தனக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெருமையா, அடுத்தவனை கேவலமாக நினச்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்தை அண்ணாந்து பார்க்கல. அதாவது வானம், ஆங்கில பைபிளில் சொல்லுது வானம்னு எழுதலை, ஆங்கில பைபிளில் ஹெவன், பரலோகம்னு எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துக்கு நேராக கண்ணை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் கெஞ்சிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனல்ல, இவனே நீதிமானக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஹாலலூயா சொல்லுங்களேன், ஹாலலூயா சொல்லுங்களேன். இப்போ இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது ஜெபம் பண்ணும் பொழுது. அவ்வளவுக்கு நான் இல்லாண்டவரே, எப்படி அவன் கிடக்கா, நான் ரொம்ப உண்மையாக இருக்காண்டவர் உனக்கு முன்னாடி. அந்த மாதிரி மனநிலை என்றைக்குமே நமக்கு
வரக்கூடாது. இதில் முக்கியமாக என்ன தெரியுமா, நாம் எப்படி மாறணும்னா, இங்கே ஆயக்காரன் பரிசையன் ரெண்டு விதத்தை காட்டுறாரு. இதில் முக்கியமாக அவர் சொல்கிற காரியம், எந்த ஒரு நபரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. இன்றைக்கி யார் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுவாங்க தெரியுமா, சரீர பலவீனப்பட்டவங்க அற்பமாக எண்ணப்படுறாங்க. என்ன கனகராஜ், என்ன பவுலண்ண, சரீரத்தில் குறைபாடு இருந்தால் அவங்க அற்பமாக எண்ணப்படுறாங்க. நல்லா இருக்கிற வரைக்கும் தலையில் தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மாதம் மாதம் லம்பா கொடுத்து பாருங்கள், எல்லோரும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் உடல் நலம் சரியில்லாமல் படுத்து பாருங்கள், உங்களுக்கு பார்வை இல்லை, உங்களை எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ அற்பமாக எண்ணுறாங்க. சரீர பலவீனப்படும் பொழுது நம்மளை எவ்வளோ அற்பமாக எண்ணுறாங்க நமக்கு தெரியுதுங்களா. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை அப்படியே பயங்கரமாக நம்ம கூட க்ளோஸாக இருந்தவங்கள இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம பக்கத்தில் வரதுக்கு யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யாரையுமே அற்பமாக பார்க்காத, யாரையுமே அற்பமாக பார்க்காத, யாரையுமே அற்பமாக பார்க்காத, எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு, யாரையுமே அற்பமாக பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா அனுபவப்பட்டிருக்கேன், நான் நல்லா இருக்கிற வரைக்கும் என்கிட்ட சரியாக பேசி சரியாக பழகி என்னை உசுப்பேத்தி என்னை வச்சு பல விஷயங்களை சாதித்தவர்கள், என்னை வச்சு லாபம் பார்த்தவர்கள் நிறைய உண்டு. ஆனால் நான் உடல்நிலை சரியில்லாமல் பலவீனப்பட்டு படுத்த பொழுது யாரெல்லாம் என்னை இப்படி புஸ்ன்னு மேலே தூக்குனாங்களோ அவங்களே தூக்கி போட்டு இப்படி நின்று அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க, ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஒன்றுக்கும் உதவாது, இதனால் இன்றைக்கி இனி ஒன்றும் வாய்க்காது, இது ஒரு யூஸ்லெஸ். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அற்பமாக எண்ணப்பட்டது, இதெல்லாம் அனுபவத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வர்றாரு. அப்போ நாம் யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. முதல்ல சரீர பலவீனப்பட்டவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ரெண்டாவது, நாம் இன்றைக்கி சாராயத்தை பீடிய புகையிலைய இப்படி பாவ பழக்கங்களை விட்டுட்டு இன்றைக்கி நாம் வந்திருக்கோம், அதுக்காண்டி குடிகாரனையோ பீடி கொடுக்குறவனையோ புகையில் போடுறவனையோ பாவம் செய்கிறவனையோ நாம் அற்பமாக பார்க்கக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. அதே போல் சாதி அடிப்படையில் யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக பார்க்கக்கூடாது. நம்ம ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், எந்த ஒரு நபரையும் நாம் அற்பமாக எண்ணவே கூடாதுங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்க பரிசேயன் என்பவன் யூதன், ஆயக்காரன் என்பவன் தாழ்த்தப்பட்டவன். அங்கே அதனால தான் இந்த பரிசேயன் அவனை என்ன பண்ணுறான், அற்பமாக எண்ணுறான். இன்னமும் நம்ம நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதி கொடுமை தொடமாட்டாங்க, தொட்டா தீட்டும்பாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டா வீட்டை கழுவி விடுவாங்க. சோத்திரம், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இங்கே எவ்வளோ தான் உயர்ந்த சாதின்னு பேசினாலும் இஸ்ரேல் போனானா அவன் தான் பண்ணுவான், ஏ தள்ளி நில்லும்பா, அவன் எல்லாத்தோட மேலே சோத்திரம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ அப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளை எப்படி இருக்கணும்னா, நீ ஒரு உயரத்துக்கு போகணும்னா, நீ உயர்த்தப்படணும்னா, எந்த ஒரு நபரையும் நீ அற்பமாக எண்ணாத. தண்ணி அடிக்கிறவனாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லாதவனாக இருக்கட்டும், பாவம் செய்கிறவனாக இருக்கட்டும், அவன் இந்த உலகத்தால் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லப்படுவனாக இருக்கட்டும், யாரையும் அற்பமாக எண்ணாதே, எல்லாம் ஒன்று என்கிற மனநிலையோடு நீ என் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன, ஓ ஜெபம் எனக்கு வந்து சேரும், நீ தாண்டா நீதிவான் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் வந்து இப்போல்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லைங்க, நான் வந்து இப்போ தம் அடிக்கிறது இல்லைங்க, நான் இப்போ வந்து எந்த பெண்ணையும் தவறான எண்ணத்தோடு பார்க்கறது இல்லைங்க, என்கிட்ட பாவம் இல்லைங்க, நான் வந்து பரிசுத்தவான்ங்க, நான் தான் நீதிமான், அவனை மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சர்ச்சைக்கு அவன் அந்த சர்ச்சைக்கு போகிறான் பற்றி அவனை மாதிரி இல்லை, இல்லை இல்லை, நான் வந்து ரொம்ப டே கொஞ்சம் அமைதியாக இரு, ஆண்டவர் சொல்வார் கொஞ்சம் அமைதியாக இரு, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், முதல்ல நீ ஒன்றை பாரு,
அடுத்தவனை அற்பமாக எண்ணினாலே நாம் ரட்சிப்பை விட்டுட்டோன்னு அர்த்தம். ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் இந்த செய்தி. ஏன்னா சில நேரங்களில் நம்ம மனிதனாக இருக்கிறதுனால சிறு வயது தொடங்கியே நம்மளை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனே சொல்கிறாருங்க பவுலண்ணே நம்மளை பற்றி, மனிதனுடைய நினைவு சிறு வயதில் தொடங்கி நித்தமும் பொல்லாததாக இருக்கான். எப்போவுமே நம்ம நினப்பு பொல்லாததாக தான் இருக்குமா? ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நம்மளை அறியாமல் கூட யாரையாவது அற்பமாக நினச்சிருப்போம். தயவு செய்து இன்றைக்கி நாம் முடிவெடுப்போம், யாரையுமே அற்பமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், என்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா என்னை ஏளனப்படுத்தினவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்க, நான் கெட்டு போகணுன்னு இன்னைக்கு வரைக்கும் இவெல்லாம் மாழ்ந்துருவானா அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கள சில நேரத்தில் அங்கடகாங்க அப்படின்னு கூட சில நேரத்தில் நினப்பு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லித்தரார் எனக்கு, வேணாம் மகனே, நீ நல்ல நிலைமைக்கு உன்னை நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் உன்னை எதிர்க்கிறவனை, உன் எதிராளிய, நீ கெட்டுப்போன்னு நினைக்கிறவனை, நீ அவன் அற்பமாக என்னத, அவனும் ஒரு நாள் ராஜ்யத்துக்கு வருவான், அவனும் ஒரு நாள் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவான், அவனும் ரட்சிக்கப்படுவான். அதனால் யாரையுமே அற்பமாக என்னத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால் முதல்ல இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், குடும்பத்தில் இருக்கிற நபர்களை முதல்ல யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. மனைவியாகட்டும், கணவனாகட்டும், பெற்ற பிள்ளைகளாகட்டும், வயதான உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க, முதிர்ந்த முதியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. தேவனுக்கு அது பிரியமில்லை. நீங்கள் அற்பமாக எண்ணணும்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எந்த ஒரு மனிதனையும் அற்பமாக எண்ண, அவங்கக்கிட்ட பிச்சை கேட்க வந்தால் கூட அவங்கள அற்பமாக எண்ணாதீங்க. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயல். யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. தேவன் தெளிவாகி நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஆயக்காரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன், ஆயக்காரனிடம் பிச்சை கேட்குறவங்க கூட பிச்சை கேட்க மாட்டானா, அந்தளவுக்கு அவனை ஒதுக்கி வச்சுருக்கானுங்க ஆயக்காரனை. ஆயக்காரன் என்றாலே பாவியான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டே நீ போடா, அந்த பாவி தாண்டா நீதிமானுட்டார். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பிச்சைக்காரன் கூட போய் பிச்சை கேட்காத ஒரு ஆயக்காரனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தாண்டா நீதிமான்னு சொல்கிறாரு. ஏன்னா பரிசேயன் தான் உயர்த்தப்பட்டவன் என்று சொல்லி மற்றவனை எல்லாம் அற்பமாக எண்ணினதுனால ஆண்டவர் அவனை தாழ்த்தினார். இந்த ஆயக்காரன் எவ்வளவு கொடுமையான பாவ காரியம் செய்திருந்தாலும் ஆண்டவரே, யாரை பற்றி அவன் பேசல, அங்கே வந்து ஆண்டவரே பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையாயிரும், உங்கள் கிருபை வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. அவன் கர்த்தரே என்று சொல்லி அவன் வந்ததுனால சொன்னார், நீ எல்லாம் ஓகேப்பா, நீ எந்த பாவமும் செய்யலை, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப சூப்பரு, பர்ஃபெக்டு, அருமை, ஓகே, ஆனால் நீ ஓடிடு, ஏ எல்லா பாவமும் செஞ்சிட்டியாடா, ஆனால் அப்பான்னு வந்து இல்லை, நீ செலக்டடா, நீ நீதிமான் அப்படின்னு சொல்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹலேலூயா. தேவ பிள்ளைகளை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் நிறைய நாம் ஏதோ ஒரு தவறு, வாய் தவறி போய் சொல்லிட்டாலோ, ஏதோ ஒரு பாவ காரியத்தை தென்னறியாமல் செஞ்சிட்டாலோ நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்து நம்மளை குடையும், ஐயோ இப்படி பண்ணிட்டேமே. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, உன் சக மனிதனை நீ அற்பமாக எண்ணாமல் இருந்தால் நீ நீதிமான், நீ உயர்த்தப்படுகிறவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தயவு செய்து யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. இன்றைக்கி முடிவெடுத்துக்கங்க, ரெண்டு காரியத்தை முடிவெடுத்துக்கங்க. நான் இனி எப்போ ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்துக்கு பதில் வந்தே தீரும், அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறது. ரெண்டாவது, நான் யாரை பற்றியும் நான் சொல்ல மாட்டாண்டவரே, நான் எந்த மனுஷனையும் தப்பாக நினைக்க மாட்டாண்டவரே, யாரையுமே அற்பமாக ஒதுக்க மாட்டாண்டவரே, நான் உங்கள் நேசிக்கிறாண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு சரியாக பாட வரலன்னு நான் பாடாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நீ சரியாக பாட வரலனாலும் பாடுங்க. சூத்திரம், பவுல் அண்ணன் பாடும்பொழுது சரியாக மியூசிக் கரெக்டாக இது பண்ணி போக முடியாது, ஆனாலும் அவர் கர்த்தருக்கென்று பாடுகிறார். நான் அற்பமாக என்னென்னா அவரை பாட வைக்க முடியாது, ஆனால் அவரை நான் சரியாக என்றதுனால தான் அவரை பாட வைக்கிறேன்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹலேலூயா. எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். அதே போல் ஒருத்தர் அற்பமாக எண்ணாமல் இருக்க என்ன வழி அப்படின்னா, உண்மையான அன்பு நம்மிடத்துலேருந்து புறப்படணும். உண்மையான அன்பு எப்போ புறப்படுதோ அப்போ தான் நம்ம வாயும் நம்ம கண்ணும் நம்முடைய செயல்பாடு சுத்தமாகும். புரியுதுங்களா? ஒருத்தர் அற்பமாக என்றதுக்கு காரணம் என்ன? அவங்க பேச்சு சரியில்லாமல் இருக்கும், அவங்க நடக்க சரியில்லாமல் இருக்கும், இல்லை நமக்கு பிடிக்காததை ஒன்று செய்வாங்க, அதனால் அவங்களை அற்பமாக எண்ணுவோம். இல்லை சில நேரத்தில் அவங்க குளிக்காமல் ரொம்ப டேட்டியாக இருப்பாங்க, அதனால் என்ன பண்ணுவோம், அவங்களை அற்பமாக எண்ணுவோம். இல்லை ஏதோ ஒரு குறைபாடுனால இருப்பாங்க, அவங்களை அற்பமாக எண்ணுவோம். அப்போ அவங்களை அற்பமாக எண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, இயேசுவை போல நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ பிரச்சனையோடு இருக்கிறவங்களை, குறைபாடோடு இருக்கிறவங்களை நேசிக்கிறவங்களாக நாம் மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அடுத்து மன்னிக்கிறவங்களாக நம்ம மாறணும். நேசித்தா தான் மன்னிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த குவாலிட்டி நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நாம் உயர்த்தப்பட்டுட்டே இருப்போம். எப்போ ஐயா, எப்போ இந்த உலகம் சொல்லுதே முதல் எட்டில் இப்படி தான் இருக்கணும், ரெண்டாவது எட்டு 16 வயசில் இந்த இருக்கணும், மூணாவது எட்டு 24 வயசில் எப்படி இருக்கணும், நாலாவது எட்டில் எப்படி இருக்கணும், அஞ்சாவது எட்டில் எப்படி இருக்கணும், ஆறாவது எட்டில் இருக்கணும், இப்படியா? அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவர் இமைப்பொழுதிலே நொடிப்பொழுதிலே வருடக்கணக்கில் நடக்க வேண்டியதை ஒரு நாளில் செஞ்சு முடிச்சிருவார். நம்மளை தூக்கி அப்படி ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் செய்வார், அவர் அப்படி தான் செய்வார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நம்ம கர்த்தரை நம்புறதுனால ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. பல முறை உயிருக்கு போராடுற மாதிரி நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் வந்திருக்கும். நெஞ்சு வலி, தலைவலி, உடலில் சில மாற்றங்கள் அமைக்க தெரியும். மரணத்துக்கு எதுவான சில நேரத்தில் நம்ம சிம்டம்ஸ் நம்ம உடம்புல தெரியும். தெரிஞ்சிருக்கா கனகராஜன்? எந்த மனிதனாலும் இதை அனுபவிக்க முடியும் மரணத்துக்கு. அவ்வளோதான்டா, நம்ம முடிஞ்சு போகிறோம். பயம் உள்ளுக்குள்ளே பயம் வந்துடும் தெரியுமா? மரண பயம் வந்துடும் சில நேரத்தில். ஆனால் என்ன தான் உயிருக்கும் பாட்டுக்கும் இழுத்துக்கிட்டு கடந்தாலும் திருப்பி மீட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. ஆனால் ஆண்டவரை அறியாதவன், இயேசுவை நம்பாதவன் வாழ்க்கையில் பாருங்களேன், இப்படி மயங்கி தான் உழுவுறம் போட்டுன்னு போயிடுறான். இப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், அப்படியே உழுவுறம் அப்படியே போகிறான். என்ன கொடுமை பாருங்க. சூத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் அப்படி. நமக்கு சாவு இப்போ வரவே வராது, கவலைப்படாதீங்க. நம்மளை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். நாம் அப்படி தான் நினைக்கணும். எப்படி? நான் செத்ததுக்கப்புறம் அப்புறம் இலைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிட்டு அப்புறம் அவர் வரும்பொழுது அவரோட, இல்லை, என் ஆண்டவர் வரும்பொழுதே நான் உயிரோடு தான் இருப்பேன். இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணும். அவர் வரும்போது அவரோட நான் போவேயா, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன் ஆண்டவர்கிட்ட. சோத்திரம். அந்த மனநிலை நமக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதனால் இன்றைக்கி தேவன் நமக்கு தெளிவாக ரெண்டு காரியத்தை கொடுத்துருக்காரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஆமாம், எப்படி? நான் ஜெபம் பண்ணால் சீக்கிரமாக வேகமா விரைவா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துருவாரு. அந்த நம்பிக்கையில ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, நான் எந்த மனுஷனையும் அற்பமா எண்ண மாட்டேன். முடிவெடுத்துக்கங்க. இந்த ரெண்டு காரியத்தை செஞ்சோம்னா இந்த வாரத்துக்குள்ளே எது வேணாலும் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வாரத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எது வேணாலும் மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இந்த நாளிலும் கூட அது நடக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம்.